இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான மூணாவது. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறோம் ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஊழியக்காரங்க அழைப்பு பெற்று செய்யற ஊழியம் வேற, ஆனா எல்லாரும் மேல விழுந்த கடமையும் ஒண்ணு இருக்கு. அது என்னது? சுவிசேஷம் சொல்லுது. அழைப்பு பெற்று ஊழியம்ன்றது வேற, ஒவ்வொரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட உடனே செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்னது? சுவிசேஷம் அறிவித்தல். உங்களுடைய ரட்சிப்பு நல்லா தெரியுங்க, உங்களுடைய ரட்சிப்பு பூரணப்படுறது எதுலன்னா நீங்க சுவிசேஷம் சொல்றது தான் பூரணப்படும். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு பேரு ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துடைய தன்மை என்னன்னா, இதை வச்சுக்க முடியாது, யாருக்கிட்டையாவது சொல்ல சொல்லும், யாருக்கிட்டையாவது உடனே என்ன செய்யும், ஷேர் பண்ண சொல்லும். அப்படி ஷேர் பண்ண சொன்னா மட்டும்தான் நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அர்த்தம். அது உள்ளக்குள்ள உங்களை உட்கார விடாது. யாருக்கிட்டையாவது சொல்லணும், எதையாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அர்த்தம். அப்படி சொல்லாவிட்டால், தோணாவிட்டால் உங்கள் ரட்சிப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா தேவன் உங்கள் ஆத்மாவை மன்னித்த உடனே உங்கள் ஆத்மா கழிகூறும். கழிகூறின உடனே அது இமிடியேட்டா யாருக்கு என்ன செய்யும், சொல்ல சொல்லும். இது இயல்பு, சுபாவம். அது இயற்கைக்கு மாற அந்த சுபாவம் உங்களுக்கு வரலன்னா உங்க ரட்சிப்புக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய மிக முக்கியமா எல்லாவற்றையும் தந்த இயேசு நம்ம கிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க. சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது நம்மேல் விழுந்த கடமை. வி மஸ்ட் பிரீச் காஸ்பல். கண்டிப்பாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். சொல்லாவிட்டால், நான் நேத்து கூட அந்த வசனம் வாசித்தேன், இன்னைக்கு ஒருவேளை யாரா வந்திருப்பீங்க அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 33:8 அந்த வசனத்தை விசுவாசிகள் அண்டர்லைன் பண்ணி, விசுவாசிகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி உங்க கூட நல்லா கவனிங்க, உங்க கூட வேலை பார்க்கறவங்க, படிக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க, இவங்க எல்லாம் இருக்கும்போது அவர்கள் துன்மார்க்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சு, அவனுக்கு அந்த சத்தியம் தெரியாதனால அவன் நரகத்துக்கு போவான்னு உங்களுக்கு தெரிஞ்சோம், அவனுக்கு அதை நீங்கள் சொல்லாமல் போனால், ஒருவேளை அவன் தெரியாம அந்த அக்கிரமத்திலே செத்துருவான், ஆனாலும் அவன் ரத்த பழியை உன் கையிலே கேப்பையே. கர்த்தர் இவங்களை ரட்சித்ததோட நோக்கமே அதுதான். நீங்க சொல்றீங்க தெரியுமா, என் குடும்பத்துல நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எங்க ஆபீஸ்ல நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் எனக்கு ரட்சிக்கப்படாத காரணம் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்படாதவங்க நடத்தில உன்னை ரட்சிக்குள்ள நடத்தி உன்னை அவங்க கிட்ட மாட்டி விடணுங்கிறது கர்த்தர் சித்தம் இல்ல. அந்த ரட்சிக்கப்படாத கூட்டத்துக்கு உன்னை ரட்சகனாக கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். உன்னை ஒருத்தனை ரட்சித்தா போதும், உன் ஆபீஸ் முழுதும் ரட்சிக்கப்பட முடியும் என்பது பரலோகம் உங்க மேல வச்ச நம்பிக்கை. உங்க குடும்பத்துல ஏன் கர்த்தர் உங்களை மட்டும் ரட்சித்தாரு? உங்களை ரட்சித்துட்டா உங்க முழு குடும்பத்துக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லிருவீங்கன்னு கர்த்தர் உங்க மேல வச்ச நம்பிக்கை அது. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? சுவிசேஷம் தெரியுது, உண்மை தெரியுது, சத்தியம் தெரியுது. ஏன் இன்னும் சொல்ல போனா இயேசு வரப்போகிறாருங்கிற ஆபத்து எல்லாம் தெரியுது, ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன? ஒன்று, பயம். ஐயோ, நம்ம சொல்லி இல்லை வேலைகளை போட்டா பரலோகத்தையே நமக்காக விட்ட இயேசுக்காக ஒரு வேலையை விட மாட்டீங்களா? வேலை போகாது. தேவன் அதை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீறி போனாலும் ஆண்டவருக்காக விட மாட்டீங்களா? ஆண்டவருக்காக செய்ய மாட்டீங்களா? இந்த வேலை ஒரு வேலை போச்சுன்னா இதை விட பெரிய வேலை கொடுக்க கத்தரால முடியாதா? தேவனுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. நான் சொல்றேன், ஒருவேளை நீ சுவிசேஷம் சொல்லி உன் வேலை ஸ்தலத்துல உன்னை தூக்கிட்டானா, அதுக்கு கர்த்தர் தூக்க வச்சிருக்கிறாரு. அதை விட பெரிய வேலை உனக்கு ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் இங்கிருந்தே உன்னை தூக்குவார். நான் சொல்றேன், கர்த்தருக்காக சுவிசேஷம் சொன்னவன் ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்லியே ஆகணும், அது உங்க மேல விழுந்த கடமை. இன்னைக்கு நம்ம சொல்றோமா? யோசித்து பாருங்க, உங்க அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் சொல்லுவீங்களா? நீங்களே ஒரு தீர்மானம் எடுத்துருவீங்க. என்ன தீர்மானம் எடுத்துருவீங்க தெரியுமா? அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டேன். அக்கா தங்கச்சியை பார்த்து இவங்களே சொல்லுவாங்க, சொந்த அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பியை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப அரகன்ஸ், அதெல்லாம் சொன்னால் கேட்காது. ஆமாம், இவங்க அப்படியே பொலைட்டு. உங்களையே ஆண்டவர், நம்மளையே ஆண்டவர் ரசித்திருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை ரசிக்க மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவன் கையில் இருக்கு. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணி மேலே விதையை போடு, அது நெடுநாள் கழிச்சு என்ன செய்யும், பலன் கொடுக்கும். நீங்க விதைய கொண்டு போய் மண்ணில் புதைக்கிறீங்க, டெய்லி தோண்டி பார்த்துட்டே இருக்கிறீங்க, முளைச்சிருச்சா முளைச்சிருச்சான்னு புதைச்சிட்டு வந்துடுறோம்.
அது முளைச்சாலும் தோத்திரம், முளைக்கா விட்டாலும் தோத்திரம். ஆனா ஒரு ஆசை முளைக்கணும்னு நீ ஆசைப்பட்டு கர்த்தர் அதை முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னு முடிவெடுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர், அதுவும் இப்ப நம்ம காலம் இருக்குது மிக மிக மோசமான டேஞ்சரஸ் காலம். இப்ப கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். பாருங்க பிசாசு எப்படி சுவிசேஷம் சொல்லுது பாருங்களேன். அதாவது அவன் விக்கிரகத்தை வழிபடுறவன், எங்க நேத்து கூட பிரதர் சொன்னாங்க, அவன் விக்கிரகத்தை வழிபடுறவன் எங்க போனாலும் ஒரு கோயில் கட்டிடுறான் பாருங்க. பாத்திருக்கீங்களா, எங்க போனாலும் என்ன செஞ்சான், ஒரு கோயில் கட்டிடுறான். பத்து இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல கூட்டினாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, மாஸ் கட்டிடுறாங்க. பத்து கிறிஸ்தவன் கூட்டினா என்ன ஆகும், பத்து சர்ச்சு வரும், பத்து பேர் வீட்லயும் வரும். உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கு நீ வரமாட்டேன். என்னைக்காவது நம்ம சேர்ந்து ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறோமா? என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா, ரேர், யாராவது ஒன்று ரெண்டு பேர் செஞ்சிருப்பாங்க. பத்து இந்துக்கள் சேர்ந்து ஒரு கோயில் கட்டிடுறான், ஒரு இடத்துல சேர்ந்த உடனே அவன் கோயிலை கட்டிடுறான். பாருங்க இங்க கூட பார்த்தேன், ஒரு திருப்பதி தேவஸ்தானமா ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்குது, சமாஜா கேரளா சமாஜ் இருக்குது, ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்கு. நம்ம இதான் செய்யறோமா ஆண்டவருக்கு? எங்கேயாவது போய் பத்து இஸ்லாமிய சேர்ந்தா ஒரு மாஸ்க் கட்டிடுறான் கண்டிப்பா. நாம யாரா கட்டா நம்ம அதில் போய் உட்காந்துப்போம், அதில் நம்ம ஜோம் பண்ணுவோம். எங்கேயாவது சர்ச்சு இருக்குதா, ஏதாவது சர்ச்சு இருக்குதா? அங்கே சர்ச்சு இல்லைன்னு தெரியுது இல்லை, அப்போ அங்கே சர்ச்சு வேணும்னு தோணணும்ல. ஒரு ஏரியாவில் சர்ச் இருக்குதான்னு கேட்குறீங்க, சர்ச்சு இல்லை, அப்போ என்ன அர்த்தம், அங்கே சர்ச் வேணும்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், சுவிசேஷமும் சொல்ல மாட்டோம், ஆண்டவருக்கு எதுவும் பண்ண மாட்டோம். நல்ல தீர்மானம் எடுங்க, ஒரு நாளைக்கு நான் ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். சுவிசேஷம் சொல்லாமல் நான் தூங்க மாட்டேன். இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் வச்சுருக்கிறீங்களே, தேவையில்லாத எத்தனை மொக்க ஜோக்கை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க டெய்லி, உட்காந்து அன்வான்ட் டேட்டா வேஸ்ட்டு, ஒரு பிரயோஜனம் இருக்காது. எவ்வளவு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு இயேசு பற்றி ஒரு நல்ல சுவிசேஷத்தை நீங்களே எழுதுங்க, நீங்களே டைப் பண்ணுங்கள். உட்காந்து தேவையில்லாமல் எவ்வளோ டைப் பண்ணுறீங்க, நீங்கள் டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி ஒரு காஸ்பல் போடுங்க. ரெண்டு தாங்க நடக்கும், ஒன்று இந்த மாதிரிலாம் எனக்கு அனுப்பாதேன்னு சொல்லுவான், சரி விட்டுருங்க பரவாயில்ல, நம்ம அனுப்பணும் வேணான்ட்டா விட்டுருங்க. ஒருவேளை அது ஏற்ற நேரத்திலே அவனுக்கு போகும், அது சரியான நேரத்திலே கர்த்தர் அதை அவனுக்கு கிரியை செய்ய வைப்பார். ஒருவேளை அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மாவை உங்கள் கணக்கிலே கர்த்தர் கொண்டு வந்துடுவார். நான் ஒரு தடவை எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சேன், நான் ஃபார்வர்ட் தான் பண்ணேன், நான் ஒன்றுமே செய்யலை, அதை என்ன செஞ்சேன், ஃபார்வர்ட் பண்ணேன். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும், அது ஒரு ஊழியக்காரருக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணேன். அவர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிட்டு சொன்னார், அண்ணே பெரிய பிரச்சனையில் ஒன்று உட்காந்துட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் அனுப்பி விட்டீங்க, கர்த்தர் எனக்கு அதுலேருந்து பதில் கொடுத்தாருன்னார். நான் சொன்னேன் அது ஃபார்வர்டட் மெசேஜ் எதுவோ என்ன, ஆனால் கரெக்டாக வந்துச்சு. நான் சொல்கிறேன், நாம் அனுப்புகிற ஒரு சின்ன மெசேஜ் ஒருத்தருடைய ஆத்மாவை மீட்க வல்லமை உள்ளது. எத்தனையோ கிழிஞ்ச ட்ராக்ஸு ரட்சித்திருக்குது மனுஷனு, எத்தனையோ கிழிஞ்ச ட்ராக்ஸ் ரட்சித்திருக்குது. ஏன் உங்கள் மெசேஜ் ரட்சிக்க கூடாது, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ் ஏன் ரட்சிக்கூடாது? ஒன்று மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கூட ரெண்டு தான் வரும், நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் கூட ரெண்டு தான் வரும், ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா, வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஸ்பேனரு, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னென்னமோ வச்சுருக்கு, பீரோவை திறந்தால் 500 புடவை இருக்கும். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பர்ண மேலே ஒரு ட்ரங்க் பெட்டின்னு ஒன்று இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மா சங்கில் பால் ஊற்றிருப்பாங்க, அந்த சங்கிலாம் இருக்கும் அலுமினியத்தில், அம்மாவுக்கு சங்கு ஊற்றி 50 வருஷம் ஆகிப்போச்சு, இதெல்லாம் அதில் இருக்கும், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. சில கணவன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிலுக்கு அடியில் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை குழம்பாக போட்டு வச்சிருப்பான், பெருக்கவும் விட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். நம்ம சொல்லு, இது என்ன குப்பை குடம், என்னைக்காவது உதவும், நீ சும்மா இரு. கிழிஞ்சு போன ஒயரு, தேவையில்லாமல் போல்ட்டு, ஆணி, சுத்தி எல்லாம் இருக்கும், அவன் அதை 10 வருஷமாக பார்த்துருக்கவும் மாட்டான், ஆனால் தூக்கி போடவும் மாட்டான். பார்த்துருக்கீங்களா, கேட்டால் சொல்லுவான் என்னைக்காவது உதவும். பரலோகத்துக்கு எதுவும் உதவாது, எதுவுமே உதவாது. தேவன் வரும்போது ரெண்டு காரியம், ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சப்பாச்சு ஆத்மா. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லி கொடுக்குறேன், அது நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு நிறைய இடத்துல. இந்த பர்த்டே மேரேஜ் டேலாம் கொண்டாடுவீங்களா மாட்டிங்களா, கொண்டாடுவீங்களா? நல்லா கொண்டாடுங்க இந்த வருஷத்துலேருந்து, ஒன்றுத்தி விட்டுறாதீங்க, சொல்கிறது புரியுதா? ஆனால் ஒரு விசுவாசியும் கூப்பிடப்படாது, நான் சொல்கிறது புரியுதா? பர்த்டே மேரேஜ் டே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாடுங்க. ஒரு 25 இல்லை ஒரு 50 உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் பிலீவர்ஸை கூப்பிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த வாட்டி இவரை கூப்பிடணும், அடுத்த வாட்டி இவரை கூப்பிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பர்த்டேக்கும் கூப்பிடுங்க, உங்கள் ஊழியக்காரரை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, செய்தி கொடுக்க சொல்லுங்க. அதில் ஒரு ஆத்மா கிடைச்சா கூட
பரலோகத்தில் உங்கள் கணக்கில் கதர் வைத்துக் கொள்ளும். அதுதான் உங்கள் பர்த்டே கொண்டாடுறதோட பெரிய ப்ரீஷியஸான கிஃப்ட். அதுதான் உங்களுக்கு. நீங்கள் விசுவாசியை கூப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பிரியாணிக்கு அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு, இதனும் மொக்கத்தனமாக இருக்குன்ட்டு போயிட்டே இருப்பான். வேஸ்ட்டு அவனை கூப்பிட்டு சோறு போடுறது. நான் எப்பவும் சொல்லுவேன், விசுவாசியை கூப்பிட்டு சாப்பாடே போடாதீங்க. நான் விசுவாசியை கேவலமாக சொல்லலை, அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன சொன்னால், பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இதுக்கு அது பரவாயில்ல, கௌரி சங்கருக்கு இது பரவாயில்ல, சரணாம்பவனுக்கு கௌரி சங்கருக்கு இவ்வளோ தான் சொல்ல போகிறீங்க, அவ்வளோ தானே. அதுக்கு பதிலாக ஒரு 25 நான் பிலிவரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லுங்க. யாருக்கு தெரியும் வார்த்தை கிரியை செய்யும்? இல்லைன்னா 25 பேருக்கு விதை போட்டா மாதிரியாவது இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் அது கிரியை செய்யும். அதுதான் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அழிந்து போகிற பொருட்களாலே யாரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள்? நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும். யோசித்து பாருங்களேன், நோவாவுக்கு சர்ச்சு கிடையாது, ஏனோக்கு சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பைபிள் கிடையாது, ஆனா அன்னைக்கே அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு பாருங்க. எந்தவித டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே காஸ்பல் சொல்லணுங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு பாருங்க. அந்த எண்ணம் ஏன் இன்னைக்கு நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ சரியா ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா உன் இருதயத்துக்குள்ள ஒரு அகனி இருக்கும். என்ன சொல்லணும், எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஜனங்க, எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும், எப்படியாவது இவங்களுக்கு இதை கொண்டு போகணும், அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஒரு விருப்பம் உனக்குள்ள என்ன செய்யும், வரும். அப்படி வந்துவிட்டால் உன் ரட்சிப்பு பூரணப்படுகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா.